ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இந்த வீடியோல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த குடல் புண் ஆறுவதற்கு என்ன ஹோம் ரெமெடி வந்து வீட்டுல நம்ம எளிமையான முறையில பண்ண முடியும் அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம். குடல் புண் இருந்துச்சு அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம அன்றாட லைஃப்ல வந்து சந்திக்க நேரிடும். ஸோ அதுல முக்கியமா பார்த்தோம்னா இந்த தலைவலி. ஸோ ஒரு சிலருக்கு வந்து இந்த இடது பக்கத்தால வந்து வலிச்சுக்கிட்டே இருக்கும். என்னடான்னு பார்த்தோம்னா அதுக்கு காரணம், அடிப்படை காரணம் ஒன்று, இந்த குடல் புண்ணா கூட இருக்கலாம், வலது பக்கம் உங்க வயிற்றுல வந்து புண்ணு இருக்கும். ஸோ இன்னொருத்தருக்கு வலது பக்கத்துல தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு, அடிக்கடி இந்த வலி வருதுன்னு வைங்க, இடது பக்கம் வயிற்றுல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நிறைய பேர் வந்து இந்த தலைவலிக்கு ட்ரீட்மெண்ட் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து கியூரே ஆகாது. ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலும் ஸோ தலையில ஒரு பிரச்சனை இருக்காது, ஆனா தலைவலி மட்டும் வந்து தீராத ஒரு தொந்தரவா இருக்கும். ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த புண்கள் ஆறுவதற்கு நீங்க ஏதாச்சும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தலைவலி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு போயிடும். அப்போ இந்த குடல் புண்ணை ஆத்தணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எளிமையான முறையில வீட்டுல இருக்க ரெண்டு பொருட்களை வச்சு இந்த ஹோம் ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்றத இந்த வீடியோல உங்களோட நான் ஷேர் பண்றேன். வாங்க, அதை எப்படி ரெடி பண்றது அப்படின்றத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரே ஒரு மஞ்சள் வந்து எடுத்துக்கோங்க. மஞ்சள் அப்படின்றது குழம்பு மஞ்சள், இந்த மாதிரி குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ இதுதான். இதை வந்து ஒரு விளக்கு மூலமாக இதை வந்து எரிக்கணும். அதாவது விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் எரிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் நெய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் வந்து அதைவிட நன்மை வந்து இந்த நல்லெண்ணெயில் இருக்குது. ஏன்னா இந்த நல்லெண்ணெயோட மருத்துவ குணமும் எரியும் போது சேர்ந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். அதனால் ஒரு மஞ்சளை இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு அடுப்பில் விறகு வச்சு எரிப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதை வந்து எரித்து சாம்பலாக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து கையிலே வச்சு இந்த மாதிரி மஞ்சளை வந்து ஃபுல்லாக எரித்து சாம்பலாக்கிடுங்க. நிறைய பேர் உடனே ஒரு கேள்வி கேட்பீங்க, நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வந்து இதை வந்து எரிக்கலாமா அப்படின்னு. கேஸ் ஸ்டவ்வில் எரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முழு பலன் வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும், கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். நல்ல நிலை எரிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ எரித்து முடிச்சிங்க அப்படின்னா மஞ்சள் வந்து இப்படி இருக்கும். ஸோ அங்கே பாருங்கள், நான் சாம்பிளுக்கு வந்து எரித்து காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக மொதல் குச்சியாக சின்னதாக இருக்க மஞ்சள் வந்து பெருசாகிடும். ஸோ அதை வந்து பொடி பண்ணி வச்சுருங்க. இதான் வந்து அந்த பொடி பண்ணியிருக்கிறது. ஸோ இப்படி இருக்கும். ஸோ ஒரு மஞ்சள் வந்து போதுமானது. இதை வந்து பொடி பண்ணி வச்சுருங்க. இது கூட கால் டீஸ்பூன் வந்து சீரக பொடி வந்து சேர்க்குறோம், சீரகத்தூள். இது ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதாவது ஒரு மஞ்சளுக்கு கால் டீஸ்பூன் வந்து சீரக பொடி போதுமானது. அப்புறம் வந்து மலை தேன் ஒரு ஸ்பூன். இது வந்து ஒரிஜினல் தேன் வந்து இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிராண்டில் வந்து தேன் வாங்கிக்கோங்க. நான் வந்து மலை தேன் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் கலந்து பண்ணையும் போது இந்த மாதிரி லேகியம் மாதிரி உங்களுக்கு ஃபார்மேஷனில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த லேகியம் டைப்பை ஒரு ஸ்பூன் வந்து காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிடணும். இது சாப்பிடும்போது நீங்கள் சுடு தண்ணி சேர்த்து கலந்து கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம், அல்லது மோரில் கலந்தும் நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை அப்படியேவும் சாப்பிட்லாம். இது பார்த்தீங்கன்னா என்ன டேஸ்ட்ல இருக்கும் அப்படின்னா, இந்த சீரக முட்டாய் அப்படின்றது வந்து நீங்க சின்ன வயசுல சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 90s கிட்ஸ்க்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து தெரியும். அப்போ வந்து இந்த சீரக முட்டாய்ன்றது ரொம்ப ஃபேமஸ். சின்ன சின்னதா கலர் கலரா இருக்கும், உள்ள வந்து சீரகம் வச்சிருப்பாங்க. இந்த சீரக முட்டாய் என்ன டேஸ்ட்ல இருக்குமோ அந்த டேஸ்ட்ல வந்து இது இருக்கும். அதனால இதை வந்து யார் வேணாலும் சாப்பிடலாம். இதுல முக்கியமா இந்த மஞ்சள், சீரகம், தேன் இது மூணும் கலந்துருக்கிறதுனால நீங்க சாப்பிடும் போது வயிற்றுல அந்த புண்களை நோக்கி கிராஸ் பண்ணி குடலுக்குள்ள போகும்போது புண்கள் மேல படும்போது இதுல இருக்க மருத்துவ குணம் வந்து அந்த புண்களை ஆத்துறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப சுலபமான முறைன்றனால யாரு வேணாலும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். வீட்டுல எளிமையான முறையில ஒரு 5 நிமிஷத்துல இதை வந்து ரெடி பண்ணிட முடியும். இதை தொடர்ந்து காலையில வெறும் வயிற்றுல நீங்க சாப்பிட்டுட்டே வாங்க. புண்கள் வந்து சீக்கிரம் ஆறிடும். உடம்புல இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு படிப்படியா வந்து குறைஞ்சு சரியாகும். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.